क्लास 12 अकाउंटेंसी चैप्टर 3 एक्सरसाइज सम नंबर 21 आनंद एंड नारायणन आर पार्टनर्स इन अ फर्म शेयरिंग प्रॉफिट एंड लॉसेस इन द रेशियो ऑफ 5:3 ऑन 1st जनवरी 2018 देयर कैपिटल्स वर 50,000 एंड 30,000 रेस्पेक्टिवली द पार्टनरशिप डीड स्पेसिफाइज द फॉलोइंग என்ன சொல்லிருக்காங்க ஆனந்த் நாராயணன் பார்ட்னரா இருக்காங்க அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5:3 ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க 1st ஜனவரி 2018 அதாவது ஓபனிங் கேபிடல் பார்த்தனா 50,000 30,000 அடுத்து அவங்க பார்ட்னர்ஷிப் டீட் படி இந்த ஃபாலோயிங் எல்லாம் ஸ்பெசிஃபை பண்றேன்னு சொல்லிருக்காங்க இப்போ பார்த்தனா இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் இஸ் டு பி அலோட் அட் 6% per annum அப்போ இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் இன்ட்ரஸ்ட் ரேட் பார்த்தனா 6% இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடலுக்கு 6% இன்கம் சாரி இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங் சார்ஜ் டு ஆனந்த் அண்ட் நாராயணன் ஆர் 1,800 ரெஸ்பெக்டிவ்லி இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங் பாத்தீங்கன்னா நமக்கு பெர்சன்டேஜ் கொடுக்கல அவங்களே டைரக்டா அமௌண்ட் கொடுத்துறாங்க ஆனந்த்க்கு 1,000 ரூபீஸும் நாராயணனுக்கு 800 ரூபீஸ் த நெட் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் பிஃபோர் கன்சிடரிங் இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிடல் அண்ட் இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங் அமௌண்டட் டு 35,000 இப்போ அந்த கன்சர்னோட நெட் ப்ராஃபிட் இது அதாவது இன்ட்ரஸ்ட் ஆன் டிராயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எல்லாம் கேல்குலேட் பண்ணாம இருக்கிற நெட் ப்ராஃபிட் எவ்வளோனா 35,000 இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா கிவ் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கவுண்ட் அஸ் ஆன் 31st டிசம்பர் 2018 அசியூம் தட் தி கேபிட்டல்ஸ் ஆர் ஃபிளக்சுவேட்டிங் ஃபிளக்சுவேட்டிங் கொடுத்துருக்காங்க நம்மள ஜேர்னல் என்ட்ரியும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூணு ஐட்டம்க்கும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும் அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் போடணும் சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்டோட ஃபார்மட் இதுதான் ஓகேவா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்டா லாஸான்றது கொடுத்துருப்பாங்க இல்லையா அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கமிஷன் இதெல்லாமே கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ அந்த மாதிரி ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா அந்த ப்ராஃபிட் நம்ம பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லிட்டு கிரெடிட் சைட்ல போடுவோம் அடுத்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரி கமிஷன் இந்த மூணு ஐட்டமும் இங்க வரும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் மட்டும் தான் இந்த கிரெடிட் சைட்ல வரும் சோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட் படி இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் மட்டும்தான் கிரெடிட் சைட் மற்ற ஐட்டம் எல்லாமே டெபிட் சைட் இதை நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதா வந்து ப்ராஃபிட் ப்ராஃபிட் என்ன பண்ணுவோம் இதே நமக்கு ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஃபிக்ஸ்டு கேபிட்டல்னு கொடுத்தாங்கன்னா டூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அதுல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பாத்துடலாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாம் போட்டோம் இல்லையா சோ அதோட ஃபார்மட் படி இங்க பாத்தீங்கன்னா டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் லாஸ் கொடுத்துருக்காங்களா இங்க நமக்கு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா இதுனா நமக்கு ப்ராஃபிட் இதுனா லாஸ் சொல்லிக்கணும் இதுதான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட்ல வர அமௌண்ட் இதுதான் நமக்கு சோ இந்த அக்கௌண்ட் தான் இப்ப நம்ம போட போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஜேர்னல் எழுதிக்கணும் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு தான் அடுத்து நம்ம அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் போட போறோம் பார்த்தோம்னா எல்லாமே நமக்கு இயர் ரெண்டு தான் 31st டிசம்பர் தான் நமக்கு அங்க டேட் கொடுத்துருக்காங்க 2018 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட என்ட்ரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா எப்படி போடுவோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு அனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கொடுத்ததால இது கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் ஃபிக்ஸ்டுனா இது நம்ம கரண்ட் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் சோ இந்த அமௌண்ட் நம்ம இப்ப எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அனந்தோட கேபிட்டல் 50,000 × 6/100 நமக்கு 3,000 சோ அதனால அனந்த் கேபிட்டல்ல 3,000 போட்டிருக்கேன் அடுத்து நாராயணனோட கேபிட்டல் நமக்கு 30,000 சோ அது நம்ம கால்குலேட் பண்ணா இது நமக்கு 800 ஓகேவா 1,800 சோ இங்க நம்ம 1,800 போட்டு இங்க டோட்டலா ஆட் பண்ணி இங்க 4,800 போட்டிருக்கோம் அடுத்து என்ன பண்ணுவோம் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் போட்டு க்ளோசிங் என்ட்ரி போடுவோம் இல்லையா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதோட க்ளோஸ் பண்ற க்ளோசிங் என்ட்ரி சோ இது நம்ம ஏன் இப்படி போடுறோம் நமக்கு இப்ப தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அதனாலதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ட்ரி கேட்கும்போது போட்டது கூடவே நம்ம இந்த க்ளோசிங் என்ட்ரி போடுவோம் க்ளோசிங் என்ட்ரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,800 அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் வந்து கிரெடிட் பண்ணுவோம் அனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டாஸ் டூ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அவங்க அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1,800 சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேணும் அதை ஆட் பண்ணா 1,800 பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ப்ரொவைட் இது எல்லாத்துக்குமே சேம் டேட் தான் இதுவும் நம்ம க்ளோசிங் என்ட்ரி பண்ணுவோம் இல்லையா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அக்கௌண்ட் டெப்டாஸ் டூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் 1,800 என்ன ஈஸியா ஞாபகம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல டெபிட் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க டெபிட்ல போடுவோம்
இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா ஆப்போசிட்டா போடுங்க. டெபிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல கிரெடிட் பண்ணிட்டு மேல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் போடணும். இங்க கிரெடிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்க மேல டெபிட் பண்ணிட்டு கீழே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் சொல்லிட்டு க்ளோசிங் என்ட்ரி போடுவோம். சோ லாஸ்டா இந்த என்ட்ரி வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு அதுல ப்ராஃபிட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த என்ட்ரியை நம்ம போட போறோம். சோ ஒரு என்ட்ரி போடுறதுக்கான ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் போடலாம். சோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் அக்கௌண்ட் ஃபார்மட் பார்த்தோம்னா லெட்ஜர் மாதிரி தான் நம்ம போட போறோம். அங்க வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிடல் கன்சிடரிங் கொடுத்துருக்காங்க. அந்த நெட் ப்ராஃபிட்டை தான் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லிட்டு கிரெடிட் பண்ணுவோம் 35,000. இங்க நம்ம இந்த நெட் ப்ராஃபிட்டையும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் மட்டும் தான் கிரெடிட் பண்ணுவோம். மற்ற ஐட்டம் எல்லாமே நமக்கு இங்க டெபிட் சைட்ல வரும். மற்ற ஐட்டம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெண்டு பேருக்கு செப்பரேட்டா எழுதி ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஐட்டம் தான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் கிடையாது இந்த சம்ல. ஸோ நார்மலாக லெட்ஜர் எப்படி போடுவோம், எந்த சைட் ஜாஸ்தி இருக்கோ அதை டோட்டல் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்க அமௌண்ட் 4,800 லெஸ் பண்ணோம்னா நமக்கு இங்கே நமக்கு 36,800. இங்கே கொண்டு வந்து 4,800 லெஸ் பண்ணோம்னா 32,000 வரும். ஸோ இந்த 32,000 தான் நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட். ஓகேவா, ஸோ இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பேருக்கும் பிரிச்சிட போறோம். ரெண்டு பேருக்கும் என்ன ரேஷியோல பிரிப்போம்னு பார்த்தோம்னா இது வந்து நமக்கு 32,000. ஓகேவா, 32,000 இன்டூ இவங்க என்ன ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்கன்னா 5:3. அப்ப 5 + 3 = 8. ஸோ அனந்தது 5, அப்ப 5/8. நாராயணந்த் பார்த்தோம்னா 32,000 இன்டூ அவரோட ரேஷியோ 3, 5:3 நாராயண 3, ஸோ 3/8. ஸோ இந்த ரேஷியோல நம்ம கேல்குலேட் பண்ணா நமக்கு இவருக்கு 20,000 வருது, இவருக்கு 12,000 வருது. ஸோ இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை தான் இப்போ நம்ம அடுத்த என்ட்ரியில் போடுவோம். நம்ம ப்ராஃபிட் வந்தது இல்லையா, அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோசியேஷன் டு அனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் ஏன் போடுறோம், நமக்கு இது ஃப்ளக்சுவேட்டிங் அதனால கேபிட்டல் போடுறோம். ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தடாக இருந்தால் கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு போடுவோம். 30,000 20,000 பிரிச்சிருக்கோம் பீயிங் ப்ராஃபிட் டிரான்ஸ்ஃபர்ட்.